ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களை உங்களை வாழ்த்துகிறோம். ஒருபோதும் கைவிடாத கர்த்தாதி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் புதிய காரியங்களை செய்ய போகிறார். புதிய திட்டங்களை, புதிய தீர்மானங்களை, புதிய ஆசீர்வாத வாசல்களை, புதிய கல்வி ஞானத்தை பிள்ளைகளுக்கும், புதிய புதிய விதமான பொருட்களையும், வீடு வாசல் நிலங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை செலுத்தவும், அவருடைய நாமத்தை எங்கும் உயர்த்தவும். தேவன் தானே உங்களை புதிய உடல் சுகத்தால், புதிய அபிஷேகத்தால், புதிய சந்தோஷத்தால் உங்களை தேவன் நிரப்புவார். ஏசாயா 65:17 வசனத்திலே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகையில் அவர் செய்யக்கூடிய மகத்தான ஒரு மகிமையை இந்த வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முதினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இந்த பழைய வானங்களெல்லாம் மறைந்து போகும், பழைய இந்த பாவமுள்ள இந்த பூமி அழிந்து போகும். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட எண்ண முடியாத கோடி கோடியான பரிசுத்தவான்களின் கூட்டத்தை கர்த்தர் அடித்து செல்ல வரும்போது பழையவர்களெல்லாம் ஒழிந்து போகும், புதிய வானம் உண்டாக்கப்படும், புதிய பூமி உண்டாக்கப்படும், புதிய நித்தியமான எதிர்கால ஆசீர்வாதங்களை தன்னுடைய ஜனத்தாருக்கு கொடுக்கவே கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அவர் வருகிறார். அந்த புதிய காரியங்களை இப்பொழுதே ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை விட்டு ஒழித்து விட்டு அந்த இரட்சிப்பின் தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்கிறவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார், புதிய திட்டங்களை கொடுக்கிறார், புதிய வீடு வாசல்களை கொடுக்கிறார், புதிய எதிர்கால நோக்கங்களை கொடுக்கிறார், புதிய புதிய கதவுகளை உங்களுக்கு அவர் திறந்து கொடுக்கிறார், புதிய நிலத்தை வாங்கவும், புதிய வீட்டை வாங்கவும், புதிய வாகனங்களை வாங்கவும், புதிய திட்டங்களில் நீங்கள் நிலைத்து உயரவும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை தரிசிக்கும் அவருடைய உன்னத ஆவியால் தேவன் நிரப்புகிறார். எதிர்காலமே புதிதாய் மாறும், குடும்பமே புதிதாய் மாறும், உங்களுடைய தீர்மானங்களெல்லாம் புதிதாய் மாறும். இந்த மாதத்தில் அனுதினமும் வேதத்தை படியுங்கள், புதிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். பழையவைகளெல்லாம் ஆண்டவர் ஒழித்து கட்டுகிறார். புதியவைகளை, அருமையானவர்களே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மகிமையடையும்படி அவர் செய்ய காத்திருக்கிறார். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து வேண்டிக் கொள்வோமா? அன்புள்ள நேச ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய வருகையில் புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்குகிறீரே. அதற்கு முன்பு அந்த புதிய வானத்துக்கு, அந்த புதிய பூமிக்கு ஆயத்தமாகிற உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எண்ண முடியாத கோடி கோடியான மக்கள் கூட்டங்களுக்கு புதிய வாழ்க்கையை, புதிய எதிர்காலத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய உடல் சுகத்தை, புதிய திட்டங்களை, புதிய வாசல்களை, புது வீடு வாசல்களை, புதிய புதிய ஆசீர்வாதமான அடையாளங்களை நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிறவர்களுக்கு தேவனே புதியதான ஒரு வாழ்க்கையை தந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.